ராம்ங்கிற ஒரு ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ராம், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? உங்களை வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயாவுடைய ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்குங்க. ஓகே ஓகே, ஒன்று தான் அந்த கேமரா பார்த்து பேசுறதுக்கு மாதிரி இருக்கும். ஆ ஓகே, இன்னும் ஒன்றும் கொஞ்சம் ரைட்டில் நாட்டிடுங்க. ஓகே ஓகே. ராம், உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க ஐயாவோட பேசலாம். முடிஞ்சா நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ஹலோ ஐயா. ஐயா சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஏற்கனவே உங்கள்கிட்ட ரெண்டு மூணு தடவை கேள்வி கேட்டிருக்கேன். சரி, எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து பேசுறேன் ஐயா. சரியா? சரி, ஒரு கேள்வி ஒண்ணுயா, நீங்க அகத்துல வந்து அது போக்கிற விட சொல்றீங்கல்ல? ஆமா. அது வந்து அக்செப்டன்ஸா இல்ல வந்து கண்டுக்காம விடுறதா? இக்னோரன்ஸா? அக்செப்டன்ஸா இக்னோரன்ஸா? அக்செப்டன்ஸ் தான். ஏன்னா அகத்துல வந்து உங்களை கேட்டுக்கிட்டு வர்றது இல்லை, அதனால உங்களுக்கு நீங்க அதை விடணும்னுட்டு சொல்லி உங்களுக்கு நீங்க விட சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க அது அதுவா வந்துட்டு இருக்கிறப்பையும் விடணும்னுட்டு சொல்ற கேள்வியே கிடையாது அது. அதனால அது அதுவா வந்துகிட்டு இருக்கு, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது. அக்செப்ட் பண்ணீங்கன்னா சில எண்ணங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலையே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ரொம்ப மோசமான எண்ணங்கள்லாம் வருது. இல்ல, அக்செப்ட் பண்ணுன்னு சொன்னா அதுக்கு சம்மதம் கொடுக்கறதுங்கிற அர்த்தத்துல இல்ல. உங்களை மீறி வருதுன்னு எடுத்துக்கிட்டா போதும். உங்களை மீறி வருதுன்னு எடுக்கிறது தான் அக்செப்டன்ஸ். ஒழிய நீங்க அதை வந்து மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுறதுங்கிற அர்த்தம் இல்லை. உங்களை மீறி வருது, உங்களுக்கும் அதுக்கும் பொறுப்பு இல்லை, அதுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்கிறத ஃபீல் பண்ணிக்கிடுங்க. அது அதுவா வருது, அதுவா வர்றதுக்கு நீங்க எப்படி பொறுப்பாக முடியுங்கிற மாதிரி எடுத்துக்கிடுங்க. உங்க ரோல் என்னன்னு சொல்லி சொன்னா செயல்ல தான் உங்க ரோல் இருக்கணும். அந்த அகம் சார்ந்த உணர்வுகள் உணர்ச்சிகளில் உங்களுக்கு ரோலே கிடையாது, அவ்வளோதான். அதனால நீங்க தேவையில்லாம அதை போய் நீங்க சங்கடப்பட்டு இருக்க வேண்டியது. அது அதான் வந்துட்டு போகுதுன்னு கூட, ஏன்னா வரக்கூடாத தாட் வருது, வந்துட்டு போட்டுன்னு சொல்லி அனுமதி கொடுக்கறது இல்ல. அது உங்களை மீறி வருதுன்னு எடுக்கிறத எடுத்துக்கிடுங்க. அது உங்களை மீறி நடக்கிற செயல்னுட்டு எடுத்துக்கோங்க. இப்ப இறைவன் செயல்னுட்டு எடுக்கிறதுன்னா என்ன? நாம செய்யலன்னு தானே அர்த்தம். எல்லாமே அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். மொத்தத்துல வந்து நீ உங்களுடைய செயல் இல்லைங்கிற ஒரு அணுகுமுறைக்கு வரணுங்கிறதான் மெயின். அதனாலதான் எல்லாமே இறைவன் செயல்னு சொல்றதுமே அது என்னுடைய செயல் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிடுறதுக்கு தான். இறைவன் செயல்னு சொன்னா இறைவன் தான் இதை வந்து நடத்துறாருன்னு சொல்லி அப்படி ஒரு கான்செப்ட் வரணுங்கிற அர்த்தம் இல்லை. நீங்க அதை செய்யல, அதுவா நடக்குன்னு எடுத்துட்டாலும் சரி, இறைவனே நடத்துறான்னு எடுத்துட்டாலும் சரி, ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அதை சரி பண்ற வேலை கிடையாது. ரெண்டாவது, வந்து முடிஞ்ச பிறகுதான் வந்ததே தருது. அப்போ முடிஞ்சு போனதை சரி பண்ண யாராலையும் முடியாது. அதனால அது சம்பந்தமா நமக்கு ஒரு நமக்கு எந்த பொறுப்புமே இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணுங்கிறதான் நோக்கம். அதாவது அது வர்றதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, ஆனாலும் வந்துட்டு போகுது அந்த மாதிரி. ஆமா, பொறுப்பு கிடையாது. பட் இருந்தாலும் அது வந்து செயலுக்கு தேவையானது இருந்துன்னு சொன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிடலாம். சரிங்க சரிங்க. ஆமா, நன்றி. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ராம்.